தமிழ் சினிமாவில் நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தின் மூலம் ஹீரோவானவர் தான் விஜய் சார். இருந்தாலுமே அந்த படம் ஹிட் ஆகலை. அதையுமே தாண்டி கடுமையான விமர்சனங்களை சந்தித்தார் விஜய் சார். ஆனால் தன்னுடைய உழைப்பையுமே முயற்சியுமே கைவிடாத விஜய் சார் எந்த ஒரு விமர்சனத்தையுமே காதல வாங்கி கொள்ளலை. தொடர்ந்து படங்களில் மட்டும் நடிப்பதையே முழு வீச்சாக நினைத்து பணியாற்றிய விஜய் சார் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய தளபதியாக இருக்காரு. இந்த நிலையில தற்போது வம்சி இயக்கத்தில் வாரிசு படத்தில் நடித்து வரும் விஜய் சார் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் தளபதி 67 அப்படின்ற படத்தில் நடிக்கவும் இருக்காரு. மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் மீண்டும் இவங்களுடைய கூட்டணி இணைய உள்ளதால ரசிகர்கள் தளபதி 67 படத்திற்காக ஆவலாக வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்தில் விஜய் சார் சென்னையில 35 கோடி மதிப்பிலான வீடு ஒன்று வாங்கியதாக தகவல் வெளிவந்தது. அது அவர் அலுவலகமாக பயன்படுத்த இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது விஜய் சார் துபாயில 65 கோடி மதிப்பிலான ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்காராம். அந்த தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாக்கல்ல செம ட்ரெண்டிங். இந்த நிலையில விஜய் சார் தற்போது வாரிசு படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னை திரும்பி உள்ளதாக தகவலும் கிடைச்சிருக்கு. மேலும் இது போன்ற நம்ம விஜய் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.